ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुताब्दी भुविरामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। यन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चाद्वेषविज्ञस्वराड् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकम् सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्कं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितिशतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यम् व्याससूनुमुपयामि गुरुं मुनीना। மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சாது சங்கத்தை அடைந்து தர்மத்தில் நின்று இறைவனை அன்பு செய்வது எப்படி என்று அறிந்து அவனை நமது அன்புக்குரிய வஸ்துவாக வாழ்நாள் முழுவதும் கொண்டாடி அந்த இறை தத்துவத்தை உணர்ந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம் என்று சூத முனிவர் கடந்த வகுப்புகளில் கூறினார். இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று சாதுக்களுடைய சங்கம், நல்லவர்களின் தொடர்பு. இறைவனையும் இறை தத்துவத்தையும் உணர்ந்தவர்களின் தொடர்பு மிகவும் முக்கியமானது. இந்த சாது சங்கம் சம்சாரிகளுக்கு மட்டுமல்ல மகான்களுக்கு கூட மிகவும் இன்றியமையாதது. வாழ்க்கையில் அறியாமையில் வாழ்ந்து துன்பப்படுகின்றவர்களுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் இறைவனை உணர்ந்து ஆனந்தமாக வாழ்பவர்களுக்கு கூட சாது சங்கம் தேவைப்படுகின்றது என்பதை வருகின்ற கதையில் நாம் காணப்போகின்றோம். சௌனகாதி ரிஷிகள் சூதமுனிவரிடம் கேட்டனர், பகவான் வியாசாச்சாரியா இந்த பாகவத சாஸ்திரத்தை எப்படி எழுதினார், எந்த சம்பவம் அவருக்கு தூண்டுகோலாக இருந்தது என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு சூத்தமுனிவர் கூறுகின்றார், பகவான் வியாசாச்சாரியாருக்கு கூட நாரத முனிவர் என்ற சாதுவின் சங்கத்தினால் இந்த பாகவதம் எழுதப்பட வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் உண்டானது என்று. பகவான் வியாசாச்சாரியா பகவான் விஷ்ணுவினுடைய ஞான கல அவதாரஹா என்று சாஸ்திரம் கொண்டாடுகின்றது. இதனுடைய எத்தனையோ விதமான அவதாரங்களில் ஞானத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட அவதாரம் இந்த வியாசாச்சாரிய அவதாரம் வியாச பகவான். அவர் பராசர ரிஷியினுடைய புத்திரராக பிறந்தார். அவருக்கு கிருஷ்ண துவைபாயனகான்னு பேரு. பத்ரிகாசிரமம் என்ற ஒரு ஸ்தலம் உள்ளது, இப்பொழுது வந்து பத்ரிநாத் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அங்கதான் பத்ரிகாசிரமம் சொல்லுவாங்க. இளந்த பழம் நிறைய இருக்கிற இடம் அது, சரஸ்வதி நதியினுடைய தீரத்தில் இருக்கிற அந்த பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்ததுனால அவருக்கு பாதராயனகா அப்படின்னு பேரு. வேதங்களை நான்காக வகுத்து இந்த உலகத்திற்கு கொடுத்ததுனால் அவருக்கு வேத வியாசகா அப்படின்னு பேரு.
உபநிஷதங்களில் சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களையும் ஒரு சூத்திரமாக ஒரு மாலை போன்று எல்லா கருத்துக்களையும் தொகுத்து கொடுத்ததனால் அவருக்கு வேதாந்த சூத்திரக்காரகா அப்படின்னு பேர். நிறைய பேர் இருக்கு அவருக்கு. வேதவியாசர் வேதங்களை வகுக்கும் பொழுது அவருடைய மனசுல என்ன இருந்ததுன்னா, கலியுகம் வரப்பொழுது ஜனங்களுக்கெல்லாம் பாவம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, எல்லா வேதத்தையும் படிச்சு மனப்பாடம் செய்யறதுக்குண்டான புத்தி சக்தி குறையும், அப்புறம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அதனால ஒரு குறிப்பிட்ட வேதத்தையாவது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான்கு விதமான மந்திரங்களை வைத்து இந்த வேதத்தை வகுத்தார். ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வண வேதா என்று நான்கு விதமான வேதங்களை வகுத்தார். வேதம் என்பது ஒன்று, மந்திரங்களின் தன்மையை கொண்டு இந்த நான்கு விதமான பிரிவினைகள் ஏற்பட்டது. ஒவ்வொரு வேதத்தையும் தன்னுடைய ஒவ்வொரு சிஷியனுக்கும் சொல்லிக் கொடுத்தார். ரிக்வேதத்தை பைலரிஷி அப்படின்ற ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு, யஜுர்வேதத்தை வைஷம்பாயன ரிஷிகி சொல்லிக் கொடுத்தாரு, சாமவேதத்தை ஜைமினி ரிஷிக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அதர்வண வேதத்தை சுமந்துகு அப்படின்ற ரிஷிக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த சாமவேத ரிஷியான ஜைமினி ரிஷிக்கு இன்னொரு மகிமை உண்டு. வேதத்தில் இந்த கர்ம காண்டன் இருக்கு இல்லைங்களா, பூஜையெல்லாம் எப்படி பண்றது, யாக யஜ்யங்களை எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் தொகுத்து பூர்வமீமாம்சா அப்படின்னு ஒரு சூத்திர கிரந்தத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப மிகப்பெரிய புத்தகம் அது. எப்படி வேதாந்தத்தை வேத வியாசரே தொகுத்து கொடுத்தாரோ அதுக்கு பேர் பிரம்மசூத்திரன் பேர். 555 சூத்திரம், வாழ்நாள் பத்தாது, அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்நாள் பத்தாது. அதுக்கு பகவான் சங்கராச்சாரியார் பாஷி கூட எழுதியிருக்காரு. அதே போன்று பூர்வ மீமாம்சக சூத்திராணி அப்படின்னு சொல்லி 2000 சூத்திரத்துக்கு மேல எழுதியிருக்காரு இந்த ஜெயமினி ரிஷி. வேதத்தை எல்லாம் வகுத்து முடிச்ச உடனே வேதவியாசருக்கு ஒரு கருணை உண்டாச்சு. வேதம் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இல்லையே, குறிப்பாக பெண்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லையே, வேதத்தை வந்து பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு இருக்கு, அதனால அவங்களும் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும், இறைவனை அடையிற வழியை தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு மொபைல் போனை உண்டாக்கணும்னு எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனா மொபைல் போனை எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்குது இல்லையா. எப்படி ஒரு டெக்னாலஜி உண்டாக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனா அந்த டெக்னாலஜி எல்லாருக்கும் உதவணுன்ற அவசியம் இருக்கிறதுனால வேதத்தை எல்லாரும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா வேதப்படி வாழ்ந்து வேதம் சொல்லுகின்ற ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எல்லாருக்கும் வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கருணையினால வேதவியாசர் என்ன பண்ணாரு, வேதத்தில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் கொண்டு வந்து மகாபாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதினார். அது 120,000 ஸ்லோகம், அது மேக்னம் ஓபஸ். ஆனா அந்த மகாபாரதத்துல கதைகள் வரும், அப்புறம் தர்மசாஸ்திரம் வரும், புருஷ தர்மம்னா என்ன, ஸ்திரீ தர்மம்னா என்ன, ராஜ தர்மம்னா என்ன, கஷத்திரிய தர்மம் என்ன, பிராமண தர்மம் என்ன, வைசிய தர்மம் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எந்தெந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்தந்த நிலையிலிருந்து என்னென்ன தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், எந்தெந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் எழுதினார். அந்த கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாண்டவர்களுடைய கதை, குரு வம்சத்தினுடைய கதை. அதை எழுதி முடிச்சோடனே அவருக்கு உண்மையாலுமே ஒரு சந்தோஷம் ஆச்சு. நடுவில் நடுவில் வேதாந்தத்தையும் வச்சார். பகவத்கீதை அப்படின்ற ஒரு சாஸ்திரம் அதுக்குள்ளதான் இருக்கு, சனத் சுஜாத்தியா அப்படின்னு ஒரு சாஸ்திரம் அதுலதான் இருக்கு, அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாம அப்படின்னு ஒரு சாஸ்திரம் அதுக்குள்ளதான் இருக்கு. இது மாதிரி வேதாந்த கருத்துக்களையும் கதைகளையும் தர்மத்தையும் எல்லாம் சொல்லி ஒரு பெரிய கிரந்தத்தை உண்டாக்குனார். அது எழுதி முடிச்சவனே அவருக்கு ஆனந்தம் ஆச்சு. அவர் என்ன நினைச்சார், எல்லாரும் கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிப்பாங்க. அப்புறம் பார்த்தாரு ஜனங்க இந்த புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே புத்தகம் ஒரே சண்டையை பத்தி சொல்லுதா, அதனால இந்த புத்தகத்தை படிச்சா வீட்லயும் சண்டை வரும், தயவுசெய்து வீட்டுல படிக்கூடாதுன்னு ஒரு புரளி கலப்பிட்டான். படிக்கிறதுனா வீட்டுல வச்சுதானே படிக்க முடியும், மகாபாரதம் வீட்டுல வச்சு படிச்சா வீட்டுக்குள்ள சண்டை வரும், அதனால வேண்டாம் அப்படின்னு ஒரு குரூப் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த குரூப் என்ன பண்ணாங்க, எது சாரமோ அதை எடுத்துக்க தெரியாம, எது அசாரமோ அதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. தர்மராஜரே சூதாட்ட ஆடினாருன்னா நம்ம ஆடாம என்ன பண்றது அப்படின்னு ஒரு குரூப். ஹரிச்சந்திரனே மனையை வித்துட்டான் அப்படின்றதுனால நம்ம ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இன்னொரு குரூப். ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு ஒரு தன்மை இருக்குது, அற்புதமான தன்மை இருக்கு, தன்னுடைய பலவீனத்திற்கு
சாஸ்திரத்திலிருந்தும் மகான்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சப்போர்ட் தேடுவாங்க. இப்ப ஒருத்தர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுங்களேன், அவர் கேட்பார், அவர் என்ன சொல்றாரு, கடவுள் எல்லாம் ரெண்டு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. முருகனை பாருங்க, வள்ளி தேவயான, சிவனை பாருங்க, கங்கா பார்வதி, விஷ்ணுவை பாருங்க, ஸ்ரீதேவி பூதேவி, கிருஷ்ணனை பாருங்க, சொல்லவே தேவையில்லை. அப்ப ஏன் நாங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? அப்ப ஒரு குடிகாரர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் சொல்லுவான், பெரியவங்களே குடிச்சாங்க, பலராமரே குடிச்சார், கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமர், அவர் அவர் க்ஷத்ரியன்றதுனால குடிக்கிறதுக்கு அவருக்கு அலவடு, க்ஷத்ரியன்றதுனால குடிக்கிறதுக்கு அலவடு, அவரே குடிச்சார், நம்ம குடிச்சா என்ன? அந்த மாதிரி தன்னுடைய வீக்னஸ், பலவீனத்திற்கு ஒரு ஒரு அத்தாட்சியை எதிர்பார்த்து வாழ்க்கையில இறைவனிடத்துல போகாம அவங்க எல்லாம் அப்படியே நின்றுட்டாங்க. இதை பார்த்தாலும் வேதவியாசருக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சு. அதனால எதை செஞ்சா இந்த ஜனங்களுக்கு பகவான் கிட்ட அன்பு ஏற்படும், வேதத்தை வகுத்து கொடுத்தாரு, அது எல்லாருக்கும் பயன்படல. அப்புறம் பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லி லாஜிக்கல் டெக்ஸ்ட், அது ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு புத்தகம், அதுவும் எல்லாருக்கும் பயன்படல. மகாபாரதம் எழுதினாரு, அதையும் இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கினாங்க, வேண்டான்னு பயந்து விட்டுட்டாங்க. அப்ப எதை செஞ்சா ஜனங்களுக்கு இறைவனிடத்துல அன்பும் பக்தியும் உண்டாகும் அப்படின்ற வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்பெல்லாம் ஒரு மகானுடைய ஹிருதயத்துல உலக நன்மைக்காக ஒரு வருத்தம் ஏற்படுகின்றதோ, அந்த வருத்தத்திற்கு உண்டான பதிலையும் அந்த வருத்தத்திற்கு உண்டான சொல்யூஷன் தீர்வையும் இறைவன் யாராவது ஒரு சாதுவின் மூலமாக சொல்லி அனுப்புகிறேன். இப்படி வருத்தமா உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்ப வந்தாரு நாரத ரிஷி, வந்து கேட்கிறாரு, வியாசாச்சாரியரே, நீங்க மகா ஞானி, நீங்க ஏன் வருத்தத்தோட இருக்கிறீங்க? இதே கேள்விதான் நாரத பகவான் கிட்ட சனத்குமார் கேட்டார். நம்ம அதை பார்த்தோம், பக்தி தேவியை பார்த்துட்டு வரும்பொழுது எப்படி மக்கள் மத்தியில பக்தியை நம்ம உண்டாக்க முடியும் அப்படின்ற வருத்தத்தோட வந்துட்டு இருக்கும்போது சனத்குமார் கேட்டார், நாரதா, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா, ஏன் வருத்தத்தோட இருக்கிறேன்? அப்ப நாரதர் சொன்னார், நீங்க சொல்லி கொடுத்தது எப்படி மறக்க முடியும், அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்களே, என்னை பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் ஆனந்தமா தான் இருக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஜனங்கள்லாம் ஆனந்தமா இல்லையேன்னு வருத்தமா இருக்குது ஜனங்களை பார்த்து, இந்த வருத்தம் தப்பா சுவாமி அப்படின்னு கேட்டார். அப்ப சனத்குமார் சொன்னாரு, இதுதான்ப்பா சாதனுடைய அடையாளம், எல்லாருக்காகவும் எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதன்றி வேறென்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு இருக்கிறது தான் சாதுனுடைய ஒரு லட்சணம், அது உன்னுடைய சுரூபமா இருக்குது, நீ அதுக்குண்டான முயற்சியை செய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா. அதே மாதிரி வியாசாச்சாரியாருக்கு வருத்தம் இருக்கும் பொழுது நாரத ரிஷி வந்து கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி வருத்தமா இருக்கிறீங்க? அப்போ வியாசாச்சாரியார் சொல்றாரு, என்னை பத்தி எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, நான் ஆனந்த சுரூபனா இருக்கிறேன், ஆனா ஜனங்களுக்கு எப்படியாவது இந்த பக்தியை கொடுத்து அந்த பக்தி மூலமா ஜனங்கள் எல்லாம் ஆனந்தமா இருக்க மாட்டாங்களான்னு வருத்தமா இருக்குது, எதை பண்ணா இந்த மாதிரி அவங்களுக்கு ஆனந்தத்தை உண்டாக்க முடியும், எத்தை தின்னா பித்தம் தெளியும்னு, அது மாதிரி எதை ஜனங்களை தின்ன வச்சா இந்த பித்தம் தெளிய வைக்க முடியும் அப்படின்றதுனால அது அப்படி ஒரு வருத்தமா இருக்கிறேன். இவ்வளோ கருத்துக்களை சொல்லி ஜனங்க ஏன் கேட்டுக்கல, மகாபாரதத்துல சொல்லாத கருத்துக்களே இல்லை, மகாபாரதத்துல இல்லாத கருத்துக்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு எந்த புத்தகத்திலையும் இல்லை, எல்லா கருத்துக்களையும் கொண்டு வந்து நான் ஒரு இடத்துல சேர்த்தா கூட ஜனங்க வந்து எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது நாரத பகவான் சொல்றாரு, யதா தர்மாதயஷ்டார்த்தாஹ முனிவர்யானு கீர்த்திதா நததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனு வர்ணிதா. மகாபாரதத்துல நீங்க சொன்னதெல்லாம் என்ன, தர்மங்கள், இதை பண்ணு இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணு இதை பண்ணக்கூடாது, ஜனங்களுக்கு இதை பண்ணு இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிடிக்கவே பிடிக்காது, ஜனங்களுக்கு இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பிடிக்காது. அதற்கு பதிலாக அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நீங்கள் எழுதியிருந்தால், அப்படி அவர்கள் வாழ்வதற்கு உதவி செய்த இறைவனுடைய அனுகிரகத்தை நீங்கள் எழுதியிருந்தால், அவனுடைய மகிமையை எழுதியிருந்தால், உங்களுக்கு
இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தர்மாதயார்த்தாக அர்த்த அந்த தர்மாவை பத்தி எப்படி வந்து எப்படி எல்லாம் பணக்காரானாங்கோ, எப்படி அந்த பணத்தை சூதாட்டத்துல விட்டாங்கோ, அதுக்கப்புறம் எப்படி தர்மத்தோட இருந்தாங்க, இப்படிதான் நிறைய சொன்னீங்களே தவிர ராஜாக்களுடைய கதைகளை, யார் யாருக்கிட்ட சண்டை போட்டா, யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கினா, யார் யாருக்கிட்ட யாரை தூக்கிட்டு போனா, இப்படிதான் நீங்க நிறைய நேரம் நிறைய பகுதிகள் அதுல வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. அதை விட்டுட்டு வாசுதேவனுடைய மகிமையை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த புத்தகம் முழுக்க அது வந்து மக்களுடைய மனதுல பதிஞ்சிருக்கும். நயத்வச்சித்ர பதம் ஹரேர் யசோ ஜெகத் பவித்ரம் பிரக்னீத கல்ஹிசித் தத் வாயசம் தீர்த்தமுஷந்தி மானசா நயத்ர ஹம்சா நிரமந்து சிக்ஷயா. மகாபாரதத்தை படிக்கக்கூடிய சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் சர்க்கரையும் மணலையும் சேர்த்து வச்சா சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கிற சக்தி சாதுக்களுக்கு இருக்கு, அதனால அவங்க சர்க்கரையை மட்டும் எடுத்துக்குவாங்க. கீதையை எடுத்துக்கினாங்க, சனசுஜாத்தியை எடுத்துக்கினாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாம எடுத்துக்கிறாங்க. 120,000 ஸ்லோகத்துல சங்கராச்சாரியார் இந்த மூணு விஷயத்துக்கு மட்டும்தான் பாஷ்யம் சொல்றாரு. அந்த மாதிரி சாதுக்களுக்கு சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கிற சக்தி இருக்கு, ஆனா சாதாரண மக்களுக்கு அந்த சக்தி இல்லை. ஒரு புத்தகத்துல இந்த மாதிரி பகவத் கதைகள் இல்லைன்னா அந்த புத்தகத்தை சாதுக்கள் படிப்பதில்லை. எந்த புத்தகம் சாதுக்களால் படிக்கப்படுவதில்லையோ அந்த புத்தகம் உலகத்தில் நிலையாக இருப்பதில்லை. எத்தனை புத்தகங்கள் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க, இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த புத்தகம் நிற்கின்றன, காலத்தினால் அழியாமல் உபநிஷத்து நிற்குது. உபநிஷத் காலத்துல யாராவது ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்கன்னு வச்சு, புத்தகம் இருக்கா, இப்போ என்ன புத்தகம் இருக்குன்னே தெரியல. பகவத்கீதை ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது, இன்னைக்கும் பகவத்கீதை இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் ஒருத்தர் பிரிண்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், அது இருக்குமா, இப்போ ஒரு புத்தகம் எழுதிருந்து எதாவது புத்தகம் எழுதிருக்குமா, இல்ல. அதனால சாதுக்கள் படிக்காத புத்தகம் உலக மக்களுக்கு நன்மை அளிப்பதில்லை, அதனால அது இருக்கிறது இல்லை. அது இல்லாம இந்த சாதாரண விஷயங்களை தர்மத்தையும் அர்த்தத்தையும் ராஜாக்களுடைய கதைகளையும் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கு யார் வருவாங்கன்னா சாதாரண மக்கள் தான் வருவாங்க. தத் வாயசம் தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க, குழம்பி போன குட்டை. வாயசம் தீர்த்தம்னா குழம்பி போன குட்டை. நீங்க மகாபாரதத்துல அந்த கதாபாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். யாரு யாரு மச்சா, யாரு மாம, யார் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆகும்போ, யாருக்கு செகண்ட் ஒய்ஃப் ஆகும்போ. சத்யவதி 2 கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு கல்யாணம் பராசர ரிஷி, இன்னொரு கல்யாணம் சந்தன கிட்ட. அந்த மாதிரி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். அதாவது இந்த இந்த மாதிரி கதைகள் இருக்கிறதெல்லாம் வந்து கலங்கிய குட்டை. கலங்கிய குட்டை கிட்ட எந்த விதமான பறவை வரும், காக்கைகள் வரும், ஹம்சங்கள் வராது. தது வாயசம் தீர்த்தம் அப்படின்னு சொல்ற காக்கைகள் வரக்கூடிய கலங்கை குட்டையாக இருந்தது மகாபாரதம். அதனால ஹம்சா நிரமந்தி சிக்ஷையா, சாதுக்கள் அந்த இடத்துல வரல. அது மட்டும் இல்ல, வந்த காக்கைகளாவது தண்ணியை சாப்பிட்டுச்சா, வந்த சாதாரண மக்களாவது குட்டையில கொஞ்சமா தண்ணி இருக்குது இல்லையா, அது தண்ணி குடிச்சு தீர்த்த அந்த தண்ணி குடிச்சு கொஞ்சம் தாகம் தணிஞ்சிருக்கலாம் இல்லையா, அதுவும் இல்லை. அதே மாதிரி சாதாரண மக்கள் மகாபாரதத்துல ஏதோ நல்ல கருத்துக்கள் வருது இல்லையா, அதை மட்டும் எடுத்திருக்கலாம் இல்லையா, ஆனா அதையும் எடுத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா புத்தி வந்து பன்னாட புத்தி. பன்னாட புத்தினா ஃபில்டர் புத்தி. பன்னாடை என்ன பண்ணுது, ஜூஸ் எல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வஸ்துவை மட்டும் பிடிச்சி வச்சுக்கு. இன்னொன்னு இருக்குது, முறம் இருக்குது, வீட்டில் முறம் இருக்குது, அது என்ன பண்ணுது, ஜூஸ் தேவையில்லாதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எது எசன்ஸோ அதை மட்டும் வச்சுக்கிது. சாதாரண மனிதர்களுடைய புத்தி வந்து பன்னாட புத்தியா இருக்கிறதுனால அவங்களால அந்த கருத்தை எடுத்துக்கொள்ள முடியல. இந்த உலக விஷயங்களை சொல்லக்கூடிய இந்த மகாபாரதத்துல ஜெகத் பவித்ரம் ஹரேர் யசஹா நாஸ்தி, உலகத்தை உலக மக்களை தூய்மை செய்யக்கூடிய, உலக மக்களின் மனதை தூய்மை செய்யக்கூடிய இறைவனின் புகழ் இல்லை. சாதாரண மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கினாங்க. காக்கைகள் வந்த இடம் எப்படி இருக்கும், காக்கைகள் வந்த இடம் எப்படி இருக்கும், எல்லா காக்கையும் சத்தம் போட்டா எப்படி இருக்கும், காதை பொத்திக்க வேண்டியது, நாய்ஸி பிளேஸ் இப்படி இருக்கு.
அதே மாதிரி சாதாரண மக்கள் இருக்கிற இப்ப கூடுறாங்க இல்லையா, இந்த நைட் கிளப், தியேட்டர், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் போய் பாருங்க எப்படி இருக்கு. அதே சாதுக்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் வந்து பாருங்க எப்படி இருக்கு. சோ இட்ஸ் எ நாய்ஸி பிளேஸ். வெளியில நாய்ஸ் உண்டாக்குறாங்க, ஏன்னா உள்ள அவங்க மனசுக்குள்ளவே ஒரு நாய்ஸ் நிறைய இருக்கு, நிறைய சப்தங்கள். காக்கா சத்தம் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய சப்தங்கள் அவங்க மனசுக்குள்ள, இது ஆகல, இது அப்படி ஆகல, இப்படி ஆகல, இப்படி ஆயிருந்தா நல்லா இருக்கும், அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி சொல்லல, இது ஏன் இப்படி நடக்கல, கவர்மெண்ட் ஏன் இப்படி இருக்குது, இது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசுல போட்டு அவங்க கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட கருத்துக்கள் உள்ள புத்தகத்தை யாரும் படிக்க மாட்டார்கள், சாதுக்கள் யாரும் படிக்க மாட்டார்கள். அந்த புத்தகம் வந்து சித்திரபதம், சித்திரபதம்னா அழகான வார்த்தைகளை கொண்ட புத்தகமாக இருந்தாலும் சாதுக்கள் அதை படிக்க மாட்டார். ஹாரி பாட்டர் சாது யாராவது படிப்பாரா? அது வந்து பெஸ்ட் செல்லிங் புக்குன்றாங்க. பெஸ்ட் செல்லிங் புக்கா இருந்தா கூட நல்ல அழகான சித்திரங்களை போட்டு, நல்ல அழகான வார்த்தைகளை போட்டு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சாதுக்கள் அதை படிக்க மாட்டார். உலக மக்களை இதை செய் அதை செய் என்று சொல்லி திருத்தவும் முடியாது. அதனால உங்களுடைய மகாபாரதம் இஸ் எ ஃபெயிலியர். தர்ஹிச்சித்து பிரக்னீத, நீங்க வந்து இறைவனுடைய புகழை ரொம்ப ரொம்ப கம்மியா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதனால இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுடைய ஆசை நிறைவேறும். என்ன ஆசை? எப்படி மக்களுடைய மனதில சாந்தியை உண்டாக்குவது, பக்தியை உண்டாக்குவது என்ற ஆசை நிறைவேறும். அப்போ வியாசாச்சாரியர் கேட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, இறைவனுடைய புகழை பாடக்கூடிய ஒரு கிரந்தத்தை எழுதுங்கள், அந்த கிரந்தத்துல உலக விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. மனிதன் உலகத்தில் கஷ்டப்பட்டு இந்த சாது சங்கத்துக்கு வரும்பொழுது உலக விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இறைவனை பற்றி கேட்டு கேட்டு அவன் மனம் என்ன மேல ஆன்மீகத்துல உயர்ந்து அதை தன் வாழ்க்கையில் அவன் உணர வேண்டும் என்று ஆசை பிறக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கேட்டதனாலே அவனுக்கு பலன் கிடைக்கணும், கேட்டதனாலே பலன் கிடைக்கணும். கேட்ட பிறகு இதை போய் செய்யப்பா அப்படின்னு சொன்னா அவன் செய்வானோ செய்ய மாட்டானோ தெரியாது. ஏன்னா அவன் இதை செய்ய அதை செய்யு சொல்லி செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கிறான், தத்தளிச்சிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ இதை செய்ய அதை செய்யு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த சம்சார கடல்ல நீச்சல் அடிச்சு நீச்சல் அடிச்சு அவன் டயர்டா இருக்கிறான். அவங்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான், போ சுவாமி எல்லாரும் அதான் சொன்னாங்க நீ அதான் சொல்ற, ஜபம் பண்ண தெரியாது, ஜபம் பண்ண முடியலன்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கிற. கிரீஷ்சந்திர கோஷ்ன்ற ஒரு பக்தர் வந்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணன். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னாரு, காலையில சாயந்தரம் ரெண்டு வேளையும் ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு. அப்ப கிரீஷ்சந்திர கோஷ் சொன்னாரு, அதெல்லாம் பண்ண தெரிஞ்சுதான் நான் ஏங்க உங்ககிட்ட வர, நான் ஏன் உங்ககிட்ட வர, தியானம் பண்ண தெரிஞ்சிருந்தாலோ இல்ல தர்மத்தோட வாழ தெரிஞ்சிருந்தாலோ இல்ல இறைவனுடைய நாமத்தை சொல்ல தெரிஞ்சாலோ நான் ஏன் உங்ககிட்ட வரேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஏதாவது தப்பிக்கிறது வழி இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னாரு, காலையில சாயந்தரம் அட்லீஸ்ட் இறைவனை பத்தி நினைச்சுக்கோ, தியானம் வேற சும்மா நினைக்கிறது வேற முடியாது, சாப்பிடும் போதாவது இறைவனுடைய நாமத்தை சொல்லி சாப்பிடு, அதுவும் முடியாது. ஏன்னா எப்ப சாப்பிடுவேன் என்ன கண்டிஷன்ல சாப்பிடுவேன்னு தெரியாது, ஸ்பெஷல் ஆல்கஹால் எல்லாம் உள்ள போயிருக்கும் சாப்பிடறதுக்கு முன்னாடி, அது தெரியாது. நான் எதையே செய்யாம நீங்க என்னுடைய சம்சாரத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார், சரி உன்னுடைய வக்காலத்தை என்னிடத்துல கொடுத்து விடு, கேசை என்கிட்ட கொடுத்துரு. அதே மாதிரி நாரத பகவான் சொல்றாரு, ஜனங்கள்லாம் வந்து அவங்கவுங்க கேசை வந்து பகவான் கிட்ட கொடுத்துடணும், வக்காலத்தை கொடுத்துடணும். இறைவா எதுக்கும் உபயோகம் இல்லாத என்னை தடை தேற்று, அதுக்கு என்ன வழி அப்படின்னா என்னுடைய நாம சங்கீர்த்தனை சங்கீர்த்தனத்தை கே, சும்மா கேட்ட மாத்திரத்துல ஒரு பலன் இருக்கிறது என்றால் அது வேதாந்த சிரவணத்துல மட்டும்தான் நடக்கும். கேட்ட மாத்திரத்துல பலன், ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் டாக்டர் கிட்ட போறார், போய் டாக்டர் கிட்ட சொல்றார், சார் நான் பாக்குறேன் சார். நீங்க பாக்குறீங்களா? அவர் கண்ணு டாக்டர், அவர் டாக்டர் ஐ சி யூ சி பாக்குறேன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை இதுவரைக்கும், பார்க்க முடியலன்னு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த டாக்டருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, யூ சி ஓ யூ சி டபுள் டபுள் யூ சி இல்ல டாக்டர், ஒன்னு தான் பாக்குறேன், ரெண்டு ரெண்டாலும் பாக்குறேன்,
வாட் இஸ் தி ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஐ சி டாக்டர், ஐ சி. டாக்டர் கொஞ்சம் யோசிச்சாரு, என்ன கலர் பிளைண்ட்னஸ் இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒரே நிறமா பாக்குறீங்களா அப்படின்னும் போது அவர் சொன்னார், இல்ல இல்ல, கருப்பு கருப்பா தெரியுது, சிகப்பு சிகப்பா தெரியுது, கருப்பு கருப்பா தெரியுது, சிகப்பு சிகப்பா தெரியுது, எனக்கு கலர் எல்லாம் நல்லா தெரியுது. அப்ப என்ன ப்ராப்ளம் டாக்டர்? ஐ சி அப்படின்ற உடனே டாக்டர் கேக்குறாரு, ஓ காலையில மட்டும் பாக்குறீங்களா, ராத்திரில பார்க்க முடியலையா? உடனே இல்ல இல்ல, காலையில ராத்திரி ரெண்டு நேரம் பாக்குறேன், என்னதான் ப்ராப்ளம் டாக்டர்? ஐ சி. அப்ப டாக்டர் சொன்னார், ஐ சி, ஓஹோ, அப்ப நீங்க இங்க வர வேண்டிய ஆள் இல்ல, பக்கத்துல என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் இருக்காரு. என்ன டாக்டர்? மனோவியாதி டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போனோம். அவர்கிட்ட போனோன்னு அவர் என்ன பண்றார்? ஒரு மருந்தும் கொடுக்கல. அவர் சொன்னதெல்லாம் கேட்கிறார். மனோவியாதி டாக்டர் என்ன பண்றார்? எந்த மருந்தும் கொடுக்கல. அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறார். இவரு ஏதோ சொல்றார். கடைசியா அந்த நபர் என்ன ஆடுறாரு? குணமடைந்து விடுகின்றார். அந்த மாதிரி ஒரு மனிதன் பிரச்சனையே இல்லாதது இல்ல, மனித வாழ்க்கையில பிரச்சனையே உண்மையில இல்ல, ஆனா பிரச்சனை இருப்பதாக நினைத்துக் கொண்டு அதற்கு உண்டான வழியை தேடி தேடி அலைந்து கடைசியா எங்கும் கிடைக்கலன்னு சொல்லி இறைவன்கிட்டயோ சாதுக்கிட்டே வரும்பொழுது சாதுக்கள் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா, இப்படி கேட்ட மாத்திரத்திலேயே பலன் உண்டாயிடுச்சு. பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைபிடிக்க வேண்டும் சொல்லி, அதுக்கப்புறம் அவன் கடைபிடிக்க முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறத விட வேதாந்தம் என்ன சொல்லுது? முதல்ல பிரச்சனை இல்லை அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. பிரச்சனையா எதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாங்க மனசுல, அது வந்து நித்யா, ஒரு கற்பனை. எப்படி தூங்குகின்றவன் ஒரு புலியினால் துரத்தப்பட்டு அந்த புலிக்கு பயந்து ஓடோடி கனவுல ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நினைவில் ஐயோ அம்மா அப்படின்னு கத்தும் பொழுது அம்மா வந்து என்ன ராஜா அப்படின்னு எழுப்புறாங்க. அவ்வளவுதான், எந்திரிச்ச உடனே அவனுக்கு என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுது. என்ன ராஜா? இந்த வார்த்தை தான் அம்மா சொன்ன வார்த்தை. என்ன ராஜா? என்ன உனக்கு பிரச்சனையே? என்ன ராஜா? என்ன அர்த்தம்? உனக்கு பிரச்சனையே இல்லை, எதுக்காக கத்துற அப்படின்னும் போது அவன் எந்திரிச்ச உடனே என்ன ஆகுது? அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து விடுகின்றது. அதனால கேட்ட மாத்திரத்திலேயே மனிதன் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். கேட்ட மாத்திரத்திலேயே இறைவனிடத்தில் அவனுக்கு அன்பு ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா ஜனங்க கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. அப்போ வியாசாச்சாரியர் கேட்டாரு, அப்படி வந்து உருக்கமாக இறைவனுடைய கருத்துக்களை சொல்லணும்னு எனக்கு இன்னும் அந்த உத்வேகம் வரவே இல்லையே. ஏன்னா நான் எழுத ஆரம்பிச்சேன்னா, அதுல என்னுடைய புருஷ புத்தி இருக்கும், என்னுடைய புத்தி இருக்கும், அது வந்து தப்பா கூட வரலாம். அப்ப தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது? பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு வியாசாச்சாரியர் கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு நாரதரு, இறைவனை பற்றி பேசும்போது தப்பாக வருகின்றது என்ற விஷயத்துக்கு இடம் இல்லை. கிராமர் பிரகாரம் தப்பா இருந்தா கூட, அதுல நல்ல நல்ல பதங்கள் இல்லாமல் இருந்தால் கூட, இறைவனை பற்றி பேசப்படுவதனால் அந்த சாஸ்திரத்தை சாதுக்கள் படிப்பார். சாதுக்கள் வந்து கிராமர் இருக்குதான்னு பார்த்து படிக்கிறது இல்லை. பகவத்கீதையிலே எடுத்தீங்கன்னா 74 இடத்துல கிராமர் மிஸ்டேக் இருக்கு. கிராமர் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து சாதுக்கள் படிக்கிறது இல்லை. தத்துவம் இருக்கிறதா, இறைவனை பற்றிய தத்துவம் இருக்கின்றதா என்பதை பார்த்து சாதுக்கள் படிக்கிறார்கள். அதனால இந்த பக்தி சாஸ்திரத்திலையும் இந்த ஞான சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி தப்பு என்ற விஷயம் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி க்ரணந்தி சாதவஹ. என்ன அற்புதமான வாக்கியம்! தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி. பிரதி ஸ்லோகம், ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நீங்க தப்பு தப்பா எழுதுங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தப்பு தப்பா எழுதுங்க. கிராமர் மிஸ்டேக்கோட எழுதுங்க, லாஜிக்கல் மிஸ்டேக்கோட கூட எழுதுங்க. ஆனா
இறைவனை பற்றி எழுதியிருந்தால் அதை சாதுக்கள் ஷின்வந்தி காயந்தி கிருணந்தி. சாதுக்கள் அதை கேட்பார்கள், கேட்ட உடனே அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, பாவம் கேட்டதெல்லாம் திருப்பி சொல்லி ஆகணும். நாரதரே அதான் பண்ணிங்கிறார் பாருங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சு, ஒரு நாலு பேரை தேடி கண்டுபிடிச்சு, இப்படி எல்லாம் இருக்குதுப்பா, பகவான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான், ராமன் வந்து சத்தியத்துக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். காயந்தி, யாருமே இல்லை அப்படின்னா கிருணந்தி, தன்னுடைய தியானத்திலையோ மனசுலையோ தியானம் பண்ணிட்டு அப்படியே சாதுக்கள் அதை காப்பாத்தி வச்சிருப்பாங்க. பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி, இந்த சாஸ்திரம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நீங்க அபத்தமா பேசினாலும் அது இறைவனுடைய புகழை பாடுவதாக இருக்கும். அதுதான் பிரதி ஸ்லோகம் அபத்தமா படிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அப்படின்றதுனால ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அடிக்கடி நீங்க தப்பு பண்ணலாம். ஏன்னா மனசு வந்து இறைவனத்தில் லயமாகி இருக்கும்பொழுது கிராமர் எல்லாம் தெரியாது, மனசுக்கு வர்றது கஷ்டம். அது இப்ப இருக்கிற உலகத்துக்கு ஜென்ரேஷன் சொல்ல தேவையில்லை, ஏன்னா எஸ்எம்எஸ் தான் இப்ப எல்லாம், எஸ்எம்எஸ் லாங்குவேஜ் தான், யாருக்கு கிராமர் ஒழுங்கா தெரியதில்லை, ஸ்பெல்லிங்கே யாருக்கு தெரியதில்லை. அதனால இப்போ வந்து இந்த கருத்து தேவைப்படுறதுல, இருந்தாலும் அந்த காலத்துல கிராமர் எல்லாம் முக்கியமா பார்ப்பாங்க. ஒரு காலம் அந்த காலத்துலாம் ஒரு புஸ்தகம் வெளிவரணும்னா பண்டிதர்கள் வந்து அதை கேட்டு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி பண்டிதர்களுடைய சபை வந்து ஒப்புதல் கொடுத்தாதான் வெளியிட முடியும். இப்போ யாருனாலும் எழுதலாம், யாருனாலும் இப்படி வந்தாலும் வெளியிடலாம், எழுதுவரையும் கூட பணம் போட்டுட்டு அவரே பிரிண்ட் பண்ணி இன்னொருத்தர் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி நடக்குது இப்பெல்லாம், அந்த காலத்துல ஒரு புத்தகம் வெளிவரணும்னா அரங்கேற்றம் ஒண்ணு பண்ணுவாங்க, அதுல பண்டிதர்களுடைய சபை இருக்கும். பண்டிதர்கள் என்ன பண்ணுவாங்க, பக்தி அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன கிராமர் கரெக்டா இருக்குதா, சொல்லப்பட்டதுல லாஜிக்கல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காகவே இருப்பாங்க. சோ அந்த பயத்தில் வியாசாச்சாரியர் கேட்டப்போ நாரதமணி சொன்னாரு, அதை பத்தி கவலைப்படாதீங்க, பண்டிதர்கள் படிக்கவில்லை என்றால் என்ன, சாதுக்கள் பக்தர்கள் படிப்பார். பக்தர்கள் படிக்கும்பொழுது பகவான் வந்து அதை தப்பு தப்பா படிக்கிறானே பக்தன் அப்படின்னு சொல்லி பார்க்காம அவனுடைய பக்தியை தான் பார்ப்பாரு பகவான். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. குருவாயூர் கோயிலில் ரெண்டு மகான்கள் வாழ்ந்தார்கள், நாராயண பட்டத்திரின்னு ஒரு மகான், பெரிய பண்டிதர் அவரு, நாராயணன் எழுதியிருக்காரு இல்லையா அதனுடைய ஆசிரியர், அதே அவர் காலத்திலே பிரிவுந்தானம் சொல்லி ஒரு மகான், அவர் படிக்காத இருப்பார். ஆனா ரெண்டு பேரும் பக்தர்கள், ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இந்த பூந்தானன்றவர் டெய்லி என்ன பண்ணுவாரு, குருவாயூரப்பன் கோயில உட்காந்துட்டு விஷ்ணு சாஸ்திரம் படிப்பார். அதுல வந்து அமரப்பிரபவே நமஹா அப்படின்னு சொல்லி வரும், அதை வந்து பிரிக்கணும், கரெக்டா பிரிச்சு சொன்னா அமரப்பிரபவே நமஹா அப்படின்னு வரும். இவர் அந்த பத விச்சேதம் பண்ண தெரியல, பிரிக்க தெரியல, அந்த பதத்தை மரப்பிரபவே நமஹா மரப்பிரபவே நமஹான்னு படிப்பார். அப்போ இந்த பண்டிதர் இருக்காரு இல்லையா நாராயண பட்டத்திரி, அவருக்கு காதுல ஈயம் காய்ச்சி ஊத்துட்ட மாதிரி இருக்கும், நல்லா பாடுறவங்களுக்கு அபசரமா பாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஏய் பூந்தானம், மரப்பிரபவே நமஹா இல்லப்பா, அமரப்பிரபவே நமஹா சொல்லு பூந்தானம் சொன்ன, அமரப்பிரபவே நமஹா அமரப்பிரபவே. அப்புறம் மறுநாள் வந்தார், உட்காந்தார், அது அப்படியே ஸ்லோகம் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை தப்பா படிச்சுட்டீங்கன்னா அது அப்படியே மனசுல போயிடுச்சுன்னு வச்சுக்கல, அதே தப்பு தான் திருப்பி வரும். மரப்பிரபுவே நம்ம திருப்பி கேட்ட உடனே நாராயண பட்டத்திரிக்கு அன்னைக்கு கொஞ்சம் எரிச்சலா சொல்லுவார், ஏண்டா பூந்தானம் உனக்குதான் வரலையடா, இது ஏண்டா போட்டு கொலை பண்ற பகவான, ஏண்டா இந்த மாதிரி தொந்தரவு பண்ற, எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிற பகவான் சின்ன குழந்தைடா, நீ தப்பு தப்பா படிச்சு அவனை பயமுறுத்தாதடா அப்படின்னு சொல்றாரு. அவர் பூந்தானம் வந்து ரொம்ப ஒரு சாத்விகமான பக்தர், குழந்தை மாதிரி, ஐயோ நான் படிச்சா பகவானுக்கு பயம் ஆகுதா, ஓ ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு சப்தமா ஏதோ பேசிட்டீங்கன்னு வச்சுக்கல நான் பயப்படும், அந்த மாதிரி பயம் ஆகுதா, குருவாயூரப்பா என் வாக்குல ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா, நல்ல வாக்கு வரக்கூடாதா என் வாயில இருந்து, இந்த மாதிரி என்ன படிக்காத முட்டாளா பண்ணிட்டியே, உன்னை பத்தி ஒரு சகஸ்ரநாமம் சொல்லி கூட வந்து புகழ் பாட முடியலையே அப்படின்னு சொல்லி அழுதுனே சாப்பிடாம வீட்டுல போய் படுத்துட்டுப்பார். அவருக்கு நாராயண பட்டத்திரி அத்திர கோபம் இல்லை, அவர் கரெக்டா தானே சொன்னார், ஆனா எனக்கு இந்த மாதிரி பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னை நொந்து படுத்துட்டு இருப்பார். அப்போ பகவான் குருவாயூரப்ப நாராயண பட்டத்திரியுடைய கனவுல, ராத்திரி கனவுல போயிட்டு, நாராயண பட்டத்திரி நீ என்ன பெரிய பண்டிதன் நினைப்ப உனக்கு, நீ வந்து பதம் வச்சு தெரியும் கரெக்டா பண்ண தெரியும் தெரியுமா, அமரப்பிரபவேன்னு சொன்னா அமரர்களுக்கெல்லாம் தலைவன் அர்த்தம், அமரர்களுக்கெல்லாம் தலைவன் நானும் எடுத்துக்கிறேன், என் பூந்தானம் மரப்பிரபவேன்னு சொன்னா மரங்களுக்கெல்லாம் தலைவர் நானுன்னு எடுத்துக்கிறேன், இது என்ன தப்பு, மரங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு, நீயா
அமரர்களுக்கெல்லாம் தலைவன் நானு, மரங்களுக்கெல்லாம் தலைவன் நீயா? மரங்களுக்கும் தலைவன் நான் தானே. அவன் எப்படி படிக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி நான் அர்த்தம் பண்ணின்னு போறேன், உனக்கேயா இந்த வேலை அப்படின்னு சொல்லி திட்டின உடனே மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவரை பாவம் நடராத்திரி ஓடி வருவேன். இவர் பாவம் சாப்பிடாம படுத்துட்டு இருப்பார் உண்டான். அப்ப வந்து உண்டானோ குருவாயர் அப்ப வந்தான், சொன்னான் நீ மரப்பிரபுவேன்னு சொல்லி தப்பு தப்பா படிக்கிறது தான் உனக்கு பிடிக்கு, அவனுக்கு பிடிக்குதுன்னு சொன்னான். இவன் என்ன நீயோ இந்த மாதிரி தினந்தோறும் வந்து தப்பாவே படிப்பான். பிரதி ஸ்லோகம் அபத்தவத்தி அப்படி எப்படி படிக்கிறோம் என்பதை விட எந்த அன்பு உள்ளத்தோடு நாம இறைவனை வழிபடுறோம். அதுக்காக எல்லாரும் போய் தப்பா படிக்கணும்னு அவசியம் இல்லை. நாரத ரிஷி சொல்றாரு வியாசாச்சாரியாரு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எழுதுங்கன்னு நான் சொல்லும் பொழுது எப்படி சொல்றேன்னா இறைவன் உங்களை தூண்டுவான், உங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டால் இறைவன் அங்கே வருவான், உங்கள் கைப்பிடித்து அவன் எழுதுவான். ஸோ அதனால கிராமர் மிஸ்டேக் ஆகுமா இல்லையான்றதெல்லாம் கவலைப்படாதீங்க. இறைவன் வந்து ஒரு தாயை போன்றவன், குழந்தை எப்படி அதை அழைத்தாலும் தாயை அழைத்தாலும் தாய்க்கு அர்த்தம் புரிந்து விடுகின்றது, அதனால் நீங்க கவலைப்படாதீங்க. பக்தி தான் எல்லாவற்றிலும் விட மேலானது, பாண்டித்யத்தை விட பக்தி மேலானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பக்தி இல்லாத பாண்டித்யம் தேவையற்ற ஒன்று, பலனற்ற ஒன்று. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார் பண்டிதர்களை பத்தி பேசும்போது, பக்தி இல்லாத பண்டிதர்களை பத்தி பேசும்போது சொல்வாரு, இந்த கழுகு இருக்கு இல்லையா உயரத்துல பறக்கும், ஆனா மன கண்ணெல்லாம் எங்க இருக்கும், கீழே இருக்கிற அழுகி போன ஒரு மாம்சத்து மேல இருக்கும். அது போல இந்த பண்டிதர்களுடைய மனசு இந்த கிராமரு இந்த லாஜிக்கு இது மாதிரி உயரத்துல பறந்தாலும் மனசெல்லாம் எதுல இருக்கு, எவ்வளவு தட்சிணம் வரும், எவ்வளவு தட்சிணம். கோயில கூட பாத்தீங்கன்னா சில பூஜாரிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பூஜை பண்ணுவாங்க, நல்ல சத்தமா சொல்லுவாங்க, மனசு மட்டும் எங்க இருக்கும், பிளேட்ல எவ்வளவு 500 ரூபாய் விழுதா 1000 ரூபாய் விழுதா தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தன்னை பண்டிதர்கள் என்று நினைத்துக் கொள்பவர்கள் இறைவனுடைய பக்தி இல்லாமல் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு அல்பமான வாழ்க்கை. குருமாராய் சொல்வாரு, காக்கை தன்னை புத்திசாலியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் அது சாப்பிடுவதெல்லாம் அழுகிய பொருட்கள். அதுபோல எந்த மனிதன் தன் உள்ளத்தில் எல்லோரிடத்தில் பக்தி இல்லையோ அந்த மனிதனுக்கு எவ்வளவு தான் புத்திசாலித்தனம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு கசப்பான வாழ்க்கையாக இருக்கும். நைஷ்கர்மியம் அப்பியச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் ஸ்லோகங்கள்லாம் அப்படியே தங்கத்துல பொதிச்சு வைக்கணும், ஆனா படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த ஸ்லோகத்துல நாரத பகவான் சொல்றாரு, நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம் சே ந சோபதி. நைஷ்கர்மிய பாவாகனா சன்னியாச ஆசிரமத்துக்கு பேர் நைஷ்கர்மிய பாவா, ஒரு கடமையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த சன்னியாச ஆசிரமத்துல ஒரு கடமையும் இல்லை, பூஜை கூட பண்ண தேவையில்லை, அவர் சன்னியாசி பூஜை கூட பண்ண தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இறைவனிடத்துல பக்தி இல்லைன்னு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு அல்பமான வாழ்க்கையாக முடிந்துவிடும். அவருக்கு நிறைய விஷயங்கள் சாஸ்திர விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மனசு இறைவனிடத்துல பதியல, மனசு வந்து எங்கெங்கயோ அலையுது, அவருடைய புகழ் பெயர் பதவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அலையுது அப்படின்னா அந்த சந்நியாசத்துக்கு கூட மரியாதை இல்லை. பக்தி இல்லாத சந்நியாசத்துக்கே மரியாதை இல்லைன்னா பக்தி இல்லாத கிரகஸ்த வாழ்க்கைக்கு என்ன மரியாதை இருக்கும்? சஸ்வத அபத்ரம் கர்மயது அகாரணம் அபி ஈஸ்வரே ந அர்ப்பிதம் சேத் ந சோபதி. பக்தி இல்லாம சன்னியாசம் இருந்த சன்னியாச வாழ்க்கைக்கு வந்து பிரயோஜனம் இல்லைன்னு பொழுது பக்தி இல்லாம செய்யப்படுகின்ற கர்மங்கள் பூஜைகளுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கிறது? ஏன்னா பொதுவா கர்மங்கள் வந்து பந்தத்துக்கு கூட்டிட்டு போற விஷயம். ஒரு கர்மம் செஞ்சா ஒரு பூஜை செஞ்சா அதுக்குண்டான பலன் என்ன பலன் இருக்கும்? புண்ணிய பலன் இருக்கும். அந்த புண்ணியத்தினால என்ன ஆகும்? சொர்க்கத்துக்கு போவான், சொர்க்கம் போய் டான்ஸ் பார்ப்பான், திருப்பியும் சீனிய புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி எட்டி வச்சிருவாங்க, அங்கிருந்து கீழே விழ வேண்டும், அங்கிருந்து விழுகிறார்கள் அப்படின்னு சொல்றான் பகவான். அங்கிருந்து விழுகிறார்கள் என்ன அர்த்தம்? நம்ம புரிஞ்சுக்கணும், எட்டி வச்சிருக்கிறாங்க,
அங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னா அமுச்சு விட்டாங்கன்னு அர்த்தம். அங்கிருந்து விழுகிறார்கள் என்ன அர்த்தம், மேல இருந்து விழுறாங்கன்னா என்ன அர்த்தம், யாரோ தள்ளி விட்டுருக்கிறாங்க இல்ல எட்டி வச்சிருக்காங்க. அப்போ பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா எந்த கர்மத்தை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஒன்னு புண்ணிய பலனா இருக்குது, இன்னொன்னு பாப பலனா இருக்கு. பாப பலன் அந்த கர்மத்தினால் உண்டான பாவ பலன் அவனுக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. அதே கர்மத்தினால் உண்டான புண்ணிய பலனும் அவனுக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. ஆனா புண்ணியமும் பாபமும் அற்ற இறை பக்தி இருக்குது இல்லையா, அது வந்து அவனை சம்சாரத்திலிருந்து விடுதலை செய்யும். அதனால இறைவனிடத்துல பக்தியை கொள்வது தான், இறை தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை கொள்வது தான் மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியம். அவன் சன்னியாசியாக இருக்கட்டும் இல்ல கிரகஸ்தனாக இருக்கட்டும், நாராயண ஸ்மிருதி இல்லை என்றால், இறைவனை பற்றிய அந்த அன்பு இல்லை என்றால், அந்த வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. திக்வா சுதர்மம் சரணாம்புஜம் ஹரேஹி பஜன்ன பக்வோத பதே ததோயதி எத்ரக்வவா பத்ரமபூதமுஷ்யகிம் கோவார்த்த ஆப்தோ அபஜதாம் ஸ்வதர்மதஹ. அப்போ ஒரு கேள்வி வரும், அப்ப எல்லாருமே சன்னியாசம் எடுத்துக்கலாமா, கர்மத்தினால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்ப எல்லாருமே சன்னியாசம் எடுத்துக்கலாமா, எல்லாருமே வந்து நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறைவனை பற்றி நினைத்து கொண்டே அவங்க அவங்க கடமையை விட்டுட வேண்டியதுதானா? அப்ப கடமையை விட்டுட்டா வந்து அவங்களுக்கு பாபம் வராதா? அப்புறம் இறைவனிடத்துல முழுமையா பக்தி செலுத்தணுன்றதுக்காக வந்துட்டவர் அந்த வாழ்க்கையில வாழ முடியாம தவறி விழுந்துட்டாருன்னா அவருக்கு என்ன நஷ்டம் உண்டாகும் அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்பொழுது நாரத பகவான் சொல்றாரு, இறைவனை நம்பி வந்தவனுக்கு நஷ்டம் இல்லை. இறைவனை நம்பி வந்ததனால் கடமையை விட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை நம்பி வந்தவனுக்கு நஷ்டம் இல்லை. அபக்வஹா தியக்த்வா சுதர்மம் ஹரேஹே சரணாம்புஜம் பஜன். இறைவனை நம்பி வந்தவன் இறைவன் இடத்துல அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்பி தன்னுடைய கடமைகள் எல்லாம் விட்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து அந்த இறை வாழ்க்கையில இருக்க முடியலனாலும் அதிலிருந்து விழுந்து விட்டாலும் ததஹா பதே ததி, அதிலிருந்து அந்த இறை வாழ்க்கையிலிருந்து அந்த பக்தி வாழ்க்கையிலிருந்து அவன் விழுந்து விட்டாலும் அமுஷ்யக்கும் அபத்ரமபும் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது. எப்படி ஏற்படாதுன்னு சொல்றீங்க, எப்படி ஏற்படாதுன்னு சொல்றீங்க? நாரத பகவான் சொல்றாரு, அந்த கவலை உங்களுக்கு ஏன், யாரை அவன் சரணடைந்தானோ அவன் கவலைப்பட வேண்டும். ஒருத்தர் நம்பி வராரு அவனை காப்பாத்தலன்னா யார் கவலைப்படணும், காப்பாத்த வேண்டியவன் கவலைப்படணும். இங்க யார நம்பி வந்திருக்கிறாங்க, பகவானை நம்பி வந்திருக்கிறாங்க. அப்படி பகவானை நம்பி வந்தவங்கள பகவான் கைவிட மாட்டார். இதுக்கு என்ன பிரமாணம் இருக்குது, எதை வச்சு சொல்றீங்க? நம்பி வந்தவங்களுக்கு நம்பினார் கைவிடப்படுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி, எங்க இருக்குது பிரமாணம்? எல்லா இடங்களிலும் இருக்குது பிரமாணம். கீதையில எடுத்தீங்கன்னா அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹிசா. ஒரு துர்நடத்தை உள்ள ஒரு மனிதன் எப்படியோ ஒரு உந்தப்பட்டு சாதுவனுடைய சத்சங்கத்தினால உந்தப்பட்டு நானும் இறை வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்று வந்து விட்டான் என்றால் அபிச்சே சுதுராச்சாரா, இதுவரைக்கும் அவன் துராச்சாரமா இருந்தாலும் அவன் என்னிடத்தில் வந்து சரணடைந்து விட்டால் நான் அவனை என்ன என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அவனை நான் சாது என்று ஏற்றுக்கொள்கிறேன். இப்பதான் அவர் ஸ்கூல்லே சேர்ந்திருக்கார், அவர் போய் எப்படி டிகிரி ஹோல்டர்னு சொல்ல முடியும்? அப்ப பகவான் சொல்றான், ரஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதின் தாத கச்சதி. என்கிட்ட தேடி வந்தா இல்லையா, அது வந்து அதோட கல்யாண கிருத்து எதுவும் இல்லை, அதோட மங்களமான காரியம் என்னை நாடி வந்தான் இல்லையா, அதை விட மங்களமான காரியம் எதுவும் இல்லை. அப்படி என்னை நாடி வந்தவனை கூட அவன் வந்து உண்மையாலுமே நாடி வரலனாலும் கூட அதுக்கு உண்டான தகுதி இல்லைனாலும் கூட நான் அவனை கைவிடுவதில்லை. அப்போ இறை பக்தியில சைடு எஃபெக்டே இல்லை, நஷ்டம் என்பதே நேகா விக்கிரவனா சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே சொல்பமப்பிய தர்மஸ்ய ராயதே மகதோ. இந்த மரண பயத்திலிருந்து அவனுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது
யாருக்கு? கொஞ்சம் முயற்சி செய்யறவனுக்கு கூட அந்த பாதுகாப்பு கிடைக்குது. எப்படி இங்க சொல்றீங்க அப்படின்னா, நிறைய கதைகள் இருக்கு, மகானுடைய கதைகள். ஒரு மகானுடைய கதை ஞாபகத்துக்கு வருகிறது. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு ஒருத்தர், ஒரு மகான் இருந்தார். அவர் அவருடைய பெயர் வந்து விப்ர நாராயணன். அவருடைய பெயர், அவர் வந்து ஒரு திருமணமாகாத ஒரு பக்தர். ரங்கநாதனை கதின்னு சொல்லிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். அந்த திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில்ல பக்கத்துல ஒரு சின்ன தோட்டம் ஒன்று அமைச்சு, அந்த தோட்டத்திலிருந்து மலர்கள் எல்லாம் கொண்டு வந்து இறைவனுக்கு மாலை அனுபவிப்பது அவருடைய வழிபாடு. அவர் தோட்டத்தில் நான் அவரே நல்லா பார்த்துப்பார், அவருடைய தோட்டத்தை. ஒரு நாள் மழை பெய்யற நேரம், அப்போ திடீர்னு ஒரு ரெண்டு பெண்கள் இந்த நடனம் ஆடுவார்கள். அந்த பெண்கள் நாட்டிய பெண்கள் சொல்லுவாங்க. நாட்டிய பெண்கள் ரெண்டு பேரு மழைக்காக அந்த இடத்துல ஒதுங்குவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. அப்போ அக்கா சொல்லுவா, பாரு எவ்வளவு முட்டாளா இருக்கிறான், மழை வரப்போது அந்த நேரத்துல இவன் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்கிறான் செடிகள்லாம், இவ்வளவு முட்டாளா நான் பார்த்ததே இல்லை. அப்ப தங்கச்சி சொல்லுவாங்க, சொன்னாங்க அப்படி எல்லாம் சொல்லாதே, அவரை பார்த்தா அவர் நல்ல பக்தரா தெரியுது, இறைவனுக்கு கைங்கரியம் பண்றவரா தெரியுது, மழை வந்துச்சுன்னு சொல்லி தன்னுடைய கடமையை செய்யாம இருப்பவங்க சோம்பேறிங்க. பக்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மழை வருதோ வரலையோ அவங்களுடைய அவங்களுடைய வழிபாடு எதையோ அதை கண்டிப்பா அவங்க செய்வாங்க அப்படி சொன்னாங்க. உடனே அக்கா சொல்லுச்சு, என்ன மாதிரி ஒரு அழகி யார் இருக்கிறா, நான் வந்த பிறகும் பார்க்கலையே, என்னை ஏறெடுத்து பார்க்கலையே, அவன் பாடணும் தண்ணி எடுத்து எடுத்து தோட்டத்துக்கு ஊத்திட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்ப தங்கச்சி சொல்லுவா, ரங்கநாதனை பார்த்த கண்களே உன்னெல்லாம் பார்க்குமா, அப்படியா என்ன பார்க்க வச்சுட்டா, எப்படி இருப்பார் உலகம், அவர் சாதி ஏதோ அவர் பாடின ஏதோ பண்ணிக்கிறார், அவரை நிம்மதியா விடாம இன்னைக்கு ரெண்டும் இப்படிதான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற உலகம், என்ன பார்க்க வச்சுட்டா. உடனே அந்த தங்கச்சி சொன்ன, பார்க்க வச்சுட்டா நான் உனக்கு அடிமை, அப்படியா இன்னும் 6 மாசத்துல எனக்கு அடிமை ஆக்கிறான் பாரு அவனை அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டான். இவர் எதுவுமே காதுல போட்டுக்கல. இவர் பாட்டி இவர் மனசுல ரங்கநாதர் மேல இருக்கு, தொண்டரடி பொடியார் விப்ர நாராயணன் பேர். அவர் தண்ணி எடுத்து ஊத்துனாரு, அவர் பாட்டு போயிட்டாரு. ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் இந்த சபதம் பண்ணா இல்லையா அந்த பொண்ணு வந்தா, மழையில நினைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து விப்ர நாராயணன்ட்ட, இந்த மாதிரி நான் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன், நீங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும், நீங்க இறைவனுக்கு சேவை செய்யற மாதிரி நானும் சேவை செய்யறேன், நீங்க என்ன பிரசாதம் சாப்பிடுறீங்களோ அதுல இருந்து எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இறக்கம் உண்டாகி, சரிம்மா இந்த அவுட் ஹவுஸ் வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் டேஞ்சர், எந்த இடத்துல இறக்கம் உண்டாக கூடாதோ அந்த இடத்துல சாதுக்களுக்கு இறக்கம் உண்டாக கூடாது. ஆனா பாவம் அவரு அந்த கவுடு சூது இல்லைன்றதுனால அவரு அந்த பெண்ணை தங்க அனுமதி கொடுத்துட்டாரு. அப்புறம் உடலினுடைய ஒரு இது இருக்கு இல்லையா, இயல்பு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா. அப்போ பேச்சுவார்த்தை ஆச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து பூ கட்டினாங்க, அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க. அப்போ இறை வாழ்க்கை போயிடுச்சு, முழுமையா அடிமை ஆயிட்டார் இந்த பெண்ணுக்கு. அந்த இடத்த விட்டே கூட்டம் போயிட்டாங்க, அந்த பொண்ணு முழுமையா அடிமை ஆயிட்டார், வேற ஒரு வீட்டுல வாழ்ந்துருக்கேன். இதை கேட்டு பக்தர்கள் சமுதாயம்லாம் ரொம்ப வருத்தப்பட்டது. அடிக்கடி நடக்கும், இந்த காலத்திலயும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்கு. விப்ர நாராயணன் நிறைய விப்ர நாராயணன் அப்பப்போ பாபா காமிச்சுட்டே இருக்கிறான். அது வந்து உலகத்தினுடைய ப்ராப்ளம், அந்த சாதுவனுடைய பலவீனம், மூன்றாவது இறைவனுடைய இஷ்டம். மூணு ஏதோ ஒரு மூணு காரணம் இருக்கும், எதுன்னு தெரியாது. நம்ம அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டினா என்ன பண்ணனும், ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுத்துடாத, பாகவத அபச்சாரம் ஆகும், அவனா அப்படியே தெரியுமே எனக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிடாது. ஏன்னா அந்த வாழ்க்கைக்கு நீ ஒரு நாள் கூட முயற்சி செய்யல, அந்த சாது அட்லீஸ்ட் 1 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அதனால அவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. அவனை பத்தி பேசணும்னா யாருக்கு தகுதி இருக்கு? வாழ்நாளெல்லாம் சாதுவா இருக்கிறவருக்கு தகுதி இருக்கு, பகவானுக்கு தகுதி இருக்கு. பகவான் என்ன சொல்றான், என்னுடைய லீலைகள் இது ஒண்ணு, உலகத்துல எவ்வளவு மாயை எவ்வளவு
கடுமையானது, போராட வேண்டியது அப்படின்னு சொல்லி நான் நிதர்சனமான எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான் அப்பப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கிறேன். சோ பகவான் என்ன சொல்றான், திட்டுறது என்ன, சாதுக்கள் என்ன சொல்றாங்க, சாதுக்கள் திட்டுறாங்களா, விழுந்துட்டு விழுந்துட்டு சாது இன்னொரு சாதுக்கள் திட்டுறாங்களா, இல்ல இறைவா அந்த ஜீவனுக்கு நல்லது நடக்கட்டும். இது எப்படின்னா, ஒரு போராட்ட களத்துல சண்டை போட்டுட்டே இருக்கும்பொழுது அடிபட்டு விழுந்துட்டாருன்னு என்ன பண்ணும், உடனே தெரியும் அடிபட்டு விழுந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவோமா. போராட்ட களத்துல போவே இல்லை நிறைய பேர் இல்லையா. சோ அவங்க போய் என்ன சொல்றாங்க, அவர ஒரு வீரம் இல்லாத அப்படி சொல்றது தகுதி கிடையாது. போராட்ட களத்துல இருக்கிற வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்களா, விழுந்துட்டு வர என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால நமக்கு தகுதி இல்லை, இன்னொருத்தர கெட்டவர் நல்லவர்ன்றது சொல்றது தகுதி இல்லை. அதனால சாதுக்கள் சமுதாயம் விப்ர நாராயணர வாழ்த்தும் இல்லை, வஞ்சனையும் சொல்லலை. மற்றவங்களாம் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அது உலகத்தினுடைய இயற்கை. ராஜாவுக்கு இந்த நியூஸ் போச்சு, ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஒரு இளைஞன் இளைஞனிடத்துல ரொம்ப அன்பு கொண்டவனா இருந்தானே, திடீர்னு இப்படி விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம். அப்ப பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்குது ரங்கநாதர் கோயில்ல. ஒரு நாள் தேரோட்டம் ஒன்று நடக்கும், உலா வருவார் பகவான், ரங்கநாதர் வெளியில வருவார். ஏன்னா ரத யாத்திரை எதுக்கு நடக்குதுன்னா, கோயிலுக்கு நிறைய பேர் வர முடியாது, வராதவங்களெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடையாவது இவர் போய் விசிட் பண்ணி ஹலோ சொல்லிட்டு வர, அது நம்ம கல்ச்சர்ல இருக்கு. பக்தர்கள் வர முடியவில்லை என்றால் எத்தனையோ காரணங்கள் இருக்கும், நாஸ்திகனா இருப்பான், இல்ல தன்னுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு கோபம் இருக்கும் இறைவன் மேல, ஏதோ எத்தனையோ காரணங்கள் இருக்கும், உடல் பலவீனமா இருக்கும், இல்ல நொண்டியா இருப்பான், முடமா இருப்பான், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதுக்கெல்லாம் இந்த ரத யாத்திரையில போய் வருவார் பகவான். அன்னைக்கு உற்சவமூர்த்தி வரார், இந்த விப்ரநாராயணன் தங்கியிருக்காரு இல்லையா, அந்த வீட்டு முன்னாடி நிக்குது பேர். அந்த வீட்டுல இருந்து யார் வந்து பூஜை பண்ணுவா, அது அந்த மாதிரி பலான வீடு அது. அந்த வீட்டுல இருந்து யார் பூஜை பண்ணுவா, பகவான் நின்னார் கிளம்பியாச்சு. அப்போ கிளம்பும் போது பக்கத்துல இருந்த ரங்கநாயகி மகாலட்சுமி அம்மா பகவான் கையை பிடிச்சி இழுத்து, நன்றி இல்லாத மனுஷனா இருக்கிறீங்களே நீங்க, என்ன என்ன இப்படி சொல்ற, எல்லாரும் சாதுக்கள் என்ன இப்படி கொண்டாடுறாங்க, நீ என் பக்கத்திலே இருந்து என்ன நன்றி இல்லாதன்னு சொல்றேன். அந்த குழந்தை எத்தனை நாள் உங்களுக்கு மாலை போட்டா, எத்தனை நாள் சாதுவா இருந்தா, அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து அவன் தவறி விழுந்துட்டான்னு சொல்லி அவனை வந்து நீங்க உதாசீனப்படுத்திட்டு போறீங்க. மக்கள் தான் நன்றி இல்லாம இருப்பாங்க, மக்கள் தான் 99 நல்லது செஞ்சாலும் ஒரு கெட்டது செஞ்சு அந்த கெட்டதை பிடிச்சுக்குவாங்க. ஆனா பகவானா நீங்க 99 கெட்டது செஞ்சாலும் ஒரு நல்லது செஞ்சிருந்தா கூட பிடிச்சிருக்கணுமே, நீங்க அப்படி பண்ணலையே அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ ரங்கநாதர் சொல்லுவார், நான் என்ன பண்றது, நான் தான் அவனுக்கு முன்னாடி போய் நின்னே, அவர் விப்ரநாராயணன் அவங்க உட்காந்து இருக்கிறாரு வெளியில தின்னமேலேயே உட்காந்துக்கிறாரு. அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ஒரு இத்தனை கிலோ தங்கம் எடுத்துன்னு வந்து வராம உன்னை நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளிடுச்சு. அந்த சோகத்துல அவர் உட்காந்துக்கிறாரு, பகவான் வந்தது கூட தெரியல அவருக்கு, தேர் நிக்கிறது கூட தெரியல, ஜனம் கூட்டம் இருக்கிறது கூட தெரியல. அப்ப பகவான் சொல்றாரு, நான் பாரு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இவ்வளவு மேலதாளம் இருக்குது, இவ்வளவு வேத வச்சனம் இருக்குது, இப்படி கூட இப்ப கூட அவனுக்கு கண்ணு திறக்கலையே, நான் என்ன பண்றது, அதனால நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல நீங்க போகக்கூடாது, அவங்கள உதாசீனப்படுத்தினாலும் நீங்க அவனை உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, பரிந்துரை செய்தார். அப்ப சொன்னாங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட் பரிந்துரை செஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வேற என்ன, அப்ப நீயே ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேரெல்லாம் போயிடுச்சு. ராத்திரி எல்லாம் நல்லா கோயில் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பகவானுக்கு எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு தங்க கிண்ணத்துல பால் கல்கண்டு எல்லாம் வச்சுட்டு கதவு சாத்திரம். ரங்கநாதர் என்ன பண்ணுவோம், அந்த தங்க கிண்ணத்தை எடுத்துன்னு போய் ஒரு சின்ன பையன் ரூபத்துல அந்த அம்மா இருக்குது இல்லையா, விப்ரநாராயணன் கூட இருக்க வாழ்த்துறாங்களே அந்த நடிகை, அவங்க வீட்டுல போய் கதவு தட்டி, இந்தா இந்த தங்கம் தானே கேட்டேன், விப்ரநாராயணன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிற, நான் அவருடைய ஊழிய, இந்த நீ எடுத்துக்கோ அவரை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். இந்த அம்மாக்கு தங்கம் கிடைச்ச மகிழ்ச்சி. மறுநாள் காலையில கோயில் திறந்தா தங்க கிண்ணம் காணும். கோயிலுக்கு தலைவர் ஓனர் ராஜா, ராஜாக்கு விஷயம் போன உடனே எல்லாரும் பிச்சு அடிச்சு வாங்குறாரு, யார் எடுத்தா யார் எடுத்தான்னு எல்லாரும் சொல்றாங்க, நாங்க எடுக்கல நாங்க எடுக்கல கோயில் சிற்பத்திங்கெல்லாம். அப்போ ஒரு பெருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த தங்க பாத்திரம் வந்து நான் இவங்க விப்ரநாராயண வீட்டுல பார்த்தேன், ஏன்னா அந்த அம்மா அங்கேயும் வேலை செய்யறேன். அப்போ அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டப்போ, நடிகையை கூப்பிட்டு கேட்டப்போ அவர் சொன்னாரு, எனக்கு தெரியாது, ஒரு குழந்தை எடுத்து வந்து கொடுத்தான், விப்ரநாராயணன் கொடுத்துதான் கொடுத்தான், விப்ரநாராயணன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க.
அவர் சொன்னார், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கோயிலுக்கு வந்தே எத்தனையோ வருஷம் ஆச்சு. அப்போ ராஜா வந்து ஒரு பக்தனா இருக்கிறதுனால, இது என்ன ஒரு பெரிய பகவானுடைய லீலையா இருக்குது, இறைவா இருக்கு, இந்த சூக்ஷ்மம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையோட இருக்கும்பொழுது, அன்னைக்கு ராத்திரி கனவுல பகவான் வந்து ராஜா கிட்ட, நான் தான் எடுத்து போய் கொடுத்தேன், அந்த விபர நாராயணன் விடுதலை செஞ்சிரு, அவன் என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா வந்து இந்த விபர நாராயணன் விடுதலை பண்ணுவார். அப்போ சொல்லுவாரு, ராஜா உங்களோட இறைவன் வந்து உங்களுடைய பக்தன் சொன்னார். நானா பக்தன், நானா பக்தன், அப்பதான் அவர் கண்ணு திறந்து, நானா பக்தன், இந்த இழிவான வாழ்க்கை நடத்த நானா பக்தன் அப்படின்னு சொல்லி அழுது சாதுக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்க வருவார். அப்ப சாதுக்கள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இறைவனுடைய லீலையப்பா, ஒவ்வொருத்தருடைய சம்ஸ்காரங்கள், ஒவ்வொருத்தருடைய பிளான் எல்லாம் நமக்கு தெரியாது, ஏதோ ஆனது ஆச்சு, இப்ப திரும்பி வந்துட்டே இல்லையா, இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, இத்தனை பாவம் பண்ணியும் என்னை வந்து தன்னுடைய பக்தன் சொல்லி பகவான் ஏத்துக்கணும், இனிமேல் நான் பக்தர்களுக்கு நான் பக்தனாக இருப்பேன். அதனால தொண்டர் அடி பொடி, தொண்டர் அடி பொடின்னா தொண்டருடைய காலில் இருக்கிற தூசி, அப்படி பேரை மாத்தி வச்சுக்கினதா அவர் கருத்து. இந்த கதையில இருந்து என்ன வருது, நம்பினார் கைவிடப்படுவது. அதுதான் எல்லாரும் கெட்டு போனோம்னு இல்லை, ஐயோ என்ன எந்த கதையை சொன்னாலும் இப்ப பயமா இருக்குது. பகவானுடைய பக்தங்க நானே, எனந்த ஓரம் டாஸ்மாக் ஷார்ப் போய் கிரீஷ் கோஷே போயிருக்கார், பாட்டில் பாட்டிலா குடிச்சிருக்கார், நானும் குடிக்கிறேன், பார்க்கலாம் என்ன வந்து பகவான் பரிந்துரை செய்கிறானா அப்படின்னு. அதுக்கெல்லாம் தகுதி வேணும், அது நடந்து முடிஞ்ச பிறகுதான் அது பகவான் நடத்தினானா இல்ல நம்மளுடைய அகங்காரத்தினால விழுந்தமான்னு தெரியும் இல்லையா. அதனால நம்மளுடைய இது என்ன இருக்கணும், எப்பவும் அவனுடைய திருவடியில பிடிச்சு கொள்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். எப்படி இறைவனுடைய திருவடியை பிடித்துக் கொள்வது, சாஸ்திரம் சொல்றது சாதுக்களை பிடிச்சிங்க, காது குளிர இறைவனை பத்தி சொல்லுவாங்க. இந்த மாதிரி காது குளிர இறைவனை பற்றி எங்கு பேச்சு நடக்கின்றதோ அங்க போய் இருங்க. அந்த டோசேஜ் கொடுக்குறாங்க இல்லையா, ஓ ஜரத்துக்கு கூட மருந்து எவ்வளவு பெரிய மருந்து கொடுக்குறாங்க, சின்ன டேப்லெட் தான், மூணு வேலை சாப்பிட்டா போதும் உங்களுக்கு நல்லா ஆயிடும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நாளெல்லாம் இறைவனை பத்தி கேட்கணும்னு அவசியம் இல்லை, வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தடையாவது வந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து அந்த டோசேஜ் வாங்கிட்டோம்னா அந்த மருந்து வேலை செய்யும். அதனால சத் சங்கத்தினுடைய மகிமை, பக்தியினுடைய மகிமை, பக்தி சாஸ்திரத்தினுடைய மகிமை, இறைவனுடைய கருணை, இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த முதல் சாப்டர் இருக்கு இல்லைங்களா, முழுக்க முழுக்க இதுதான். அதனால என்னால கடந்து போக முடியல, கதையா சொல்லிட்டு போக முடியல. அதனால இன்னும் தெளிவா நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனி பிரணத க்ளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. ததேவ ரம்யம் ருசிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோசனம் ருணா யதுத்தம ஸ்லோக யசோனு கீயதே கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா.